புதுச்சேரியில் 1 முதல் 8 வகுப்பு மாணவர்களுக்கு இன்று முதல் பள்ளிகள் திறப்பு. பல மாதங்களுக்கு பிறகு திறக்கப்பட்டதால் பள்ளிக்கு ஆர்வமுடன் சென்ற மாணவர்கள். ஈரோடு, திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தூத்துக்குடியில் 15 நாட்களாகியும் மழை வெள்ளம் வடியாததால் மக்கள் சாலை மறியல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் வினாடிக்கு 20,000 கனஅடி நீர் திறப்பு. கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வைகை அணையிலிருந்து உபரி நீர் திறப்பு வினாடிக்கு 9,839 கனஅடியாக அதிகரிப்பு. ஆற்றங்கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். பத்மநாபபுரம் அரண்மனை கோட்டை சுவர் இடிந்து விழுந்து சேதம். தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கோட்டை சுவரை சீரமைத்து பராமரிக்க பொதுமக்கள் கோரிக்கை. ஓமலூர் பெரியேரிப்பட்டி ஏரியின் கோடிக்கரையில் தண்ணீர் கசிவு. குடிமராமத்து பணிகளை அதிகாரிகள் முறையாக மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் டெல்லி பயணத்தின் போது இந்தியா ரஷ்யா இடையே 10 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. அம்பேத்கர் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். டெல்லியில் காற்று மாசு பிரச்சினை தொடர்ந்து மிக மோசமான நிலையில் நீடித்து வருகிறது. இந்தியாவில் 18 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதினர்களில் 50% பேர் முழுமையாக கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். இந்தியாவில் 3வது டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்துவது குறித்து நிபுணர் குழு இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது. நாகாலாந்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டின் எதிரொலியாக மாநிலம் முழுவதும் பதற்றம் நீடித்து வருகிறது. கென்யாவின் நைரோபி அருகே பேருந்து ஒன்று ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் 23 பேர் உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆப்கானில் முன்னாள் படைவீரர்களை குறிவைத்துக் கொள்வதை நிறுத்துங்கள் என்று தலிபான்களை அமெரிக்கா மற்றும் அதன் நேச நாடுகள் கண்டித்துள்ளன. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினும் நாளை காணொலி காட்சி வழியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. பனிரெண்டாவது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை 4-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஜெர்மனி அணி சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர், ஒருவந்தூர், வளையப்பட்டி, ஆண்டாபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேலாக மழைநீர் பெய்து வருவதால் வெங்காயம், மரவள்ளி, பருத்தி, நிலக்கடலை, சோளம், பாசிப்பயிர் வயல்களில் தண்ணீர் தேங்கி பயிர்கள் அழுகும் நிலைக்கு மாறியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. அரங்கநாதர் பெரிய கோவிலில் வெள்ளநீர் வடியாமல் தேங்கி நிற்பதால் பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.
திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்துள்ள அப்பையர் குளத்தின் கரை உடைந்து வெளியேறிய தண்ணீர் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ளது. மணப்பாறையில் தொடர்ந்து மழை பெய்ததால் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகாலை முதல் மீண்டும் மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மழை ஓய்ந்திருந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் புதுக்கோட்டை நகர் பகுதிகள் உட்பட அன்னவாசல், சித்தன்னவாசல், இலுப்பூர், நீர்பழனி, ஆலங்குளம், முள்ளூர், ராயப்பட்டி உட்பட மாவட்டத்தின் பல பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தாலும் ஏற்கனவே அந்த பகுதியில் பெய்த தொடர் மழையால் 10,000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து மழை பெய்தால் மீண்டும் சம்பா சாகுபடி பணிகள் பாதிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் விவசாயிகள் உள்ளனர். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் 16 டன் உபரிநீர் போக்கியிலிருந்து மீண்டும் உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. தமிழக காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து உள்ளது. நேற்றைய நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 17,500 கனஅடியாக வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று 20,400 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணை மற்றும் சுரங்க மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 17,000 கனஅடி தண்ணீரும் 16 டன் உபரிநீர் போக்கி வழியாக மீண்டும் 3,000 கனஅடி தண்ணீரும் திறக்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து காவிரி கரையோர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் மீண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனை கோட்டை சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து சேதமடைந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் பகுதியில் அமைந்துள்ளது 100 ஆண்டு பழமை வாய்ந்த பத்மநாபபுரம் அரண்மனை. 1741 ஆம் ஆண்டு 186 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 6 மைல் தூரத்திற்கு கட்டப்பட்டு கம்பீரமாக காட்சியளிக்கும் கோட்டை சுவர் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதேநேரம் அரண்மனையை கேரள அரசு பராமரித்து வருகிறது. பத்மநாபபுரம் அரண்மனை கோட்டை சுவரை சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் வரை கேரள அரசு காவலர்கள் நியமித்து முறையாக பராமரிக்கப்பட்டு வந்தது. கோட்டை சுவர் தற்போது தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் வந்த பிறகு முறையாக பராமரிப்பு பணிகள் நடைபெறாததால் சிதிலமடைந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த கோட்டை இடிஞ்சு விழுந்து எங்களுக்கு வீடுகளுக்கு நஷ்டமா இருக்குது. எங்களுக்கு நஷ்ட ஈடு கட்டி தரணும். ரெண்டு பைக்கு உள்ள காம்பவுண்ட் உள்ள இந்த கோட்டை செவருக்குள்ள இடிஞ்சு விழுந்த செவருக்குள்ள கிடக்குது. அதையும் எங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரணும். நாங்கள் ஒரு 7 எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. கோட்டை அம்படம் எங்களுக்கு கோட்டை அந்த இடிஞ்சு இருக்கிற இடம் அம்படம் எங்களுக்கு இடிச்சு பிறகு தரணும், பாதுகாப்பு தரணும். அதப்போது ஆளுநர் வந்து பார்க்கும் போதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம், இது எங்களுக்கு எப்போவுமே பாதிப்பு தான். அந்த செவரை வந்து பராமரிக்கணும், யாருமே அதை பராமரித்த மாதிரி இல்லை. இது மாதிரி ஒரு செவரை அமைக்கணும்னா இன்னும் முடியாத காரியம். அதனால் அரசாங்கம் வந்து இருக்கக்கூடிய செவரையாவது பராமரிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். வரலாற்றின் சாட்சியான பத்மநாபபுரம் கோட்டை சுவரை தமிழக அரசு தனி கவனம் செலுத்தி பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அப்பகுதி மக்கள் முன்வைத்துள்ளனர். அனிமல்ஸ்ல மனித குரங்கள் தான் புத்திசாலிகள். அவைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்தால் கருவிகளை ஏக்கும், சைன் லாங்குவேஜை கூட கற்றுக்கொள்ளும். ஏன் டிராஃபிக் ரூல்ஸை கற்றுக்கொண்டு அதை ஃபாலோ பண்ணுமாம். ஆனால் பாருங்க, டிராஃபிக் ரூல்ஸ் விஷயத்தில் மனித குரங்களுக்கு இருக்கிற அறிவு நமக்கில்லையே.
வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் அணையில் நீர் திறப்பு 5090 கனடியிலிருந்து 9839 கனடியாக உயர்த்தி பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான மூலவைகை, வருசநாடு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்று மாலை முதல் தொடர்ந்து பெய்த கனமழையால் அணைக்கு நீர்வரத்து மேலும் அதிகரித்துள்ளது. இதனால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள வைகை ஆற்றின் கரையோர மக்களுக்கு மீண்டும் பொதுப்பணித்துறையினர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஓமலூர் அருகே குடிமராமத்து பணிகள் செய்த பெரியேரிப்பட்டி ஏரியின் கூடிய கரையில் தண்ணீர் கசிவு ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெரியேரிப்பட்டி கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான மிகப்பெரிய ஏரி உள்ளது. சுமார் 250 ஏக்கர் பரப்பளவுள்ள இந்த ஏரியின் நிலங்கள் மற்றும் ஏரிக்கு தண்ணீர் வரும் கால்வாய் பகுதிகள் ஆக்கிரமிப்பால் ஏரிக்கு கடந்த 40 ஆண்டுகளாக தண்ணீர் வரத்து இல்லாமல் வறண்டு காணப்பட்டது. இந்த நிலையில் காவிரி உபரிநீர் 100 ஏரிகள் இணைப்பு திட்டத்தில் பெரியேரிப்பட்டி பெரிய ஏரி இணைக்கப்பட்டு கரைகள், மதகுகள், கோடிக்கரை ஆகியவற்றை புதுப்பிக்கும் பணிகளும் ஏரியின் மையத்தில் நன்னீர் கிணறு அமைக்கும் பணிகளும் நடைபெற்றன. ஆனால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பணிகளை ஆய்வு செய்யவில்லை என்றும் ஏரியின் ஒரு பகுதியில் உள்ள கரையை சரி செய்த நிலையில் ஒரு பகுதியில் அப்படியே விட்டுவிட்டு சென்றதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் ஏரியில் தற்போது 75% அளவிற்கு தண்ணீர் நிரம்பியுள்ள நிலையில் ஏரியின் கோடிய கரையில் தண்ணீர் கசிவு ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதி மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். எனவே ஏரியின் கோடியக்கரை பகுதியின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்து உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே கனமழை காரணமாக கம்பத்து மலையில் நிலச்சரிவு மற்றும் பாறை சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த என் தட்டக்கல் கிராமத்தின் அருகே கம்பத்து மலை அமைந்துள்ளது. அந்த பகுதியில் பெய்த கனமழையால் கம்பத்து மலையில் பாறைகள் சரிந்து விழுந்துள்ளன. இந்தியாவில் மொத்தம் 21 பேருக்கு புதிய உருமாறிய கொரோனா தொற்றான ஒமிக்ரான் வகை தொற்று உறுதியாகியுள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் மகாராஷ்டிராவில் 7 பேருக்கும், ராஜஸ்தானில் 9 பேருக்கும், டெல்லியில் ஒருவருக்கும் என 17 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒமிக்ரான் பரவல் தமிழகத்தில் பரவுவதை தடுக்கும் விதமாக தமிழக சுகாதாரத்துறை பல்வேறு முன்னெடுப்புகளை தொடங்கியுள்ளது. அந்த வகையில் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை போன்ற சர்வதேச விமான நிலையங்களில் தென்னாப்பிரிக்கா, போட்ஸ்வானா, ஹாங்காங், பிரேசில், இஸ்ரேல், நார்வே, சைனா, சிங்கப்பூர், ஜிம்பாப்வே, நியூசிலாந்து, பங்களாதேஷ், மொரீசியஸ் உள்ளிட்ட 30 மேற்பட்ட நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. ராபிட் டெஸ்ட் பரிசோதனை முடிவுகள் 30 முதல் 45 நிமிடங்களில் கிடைக்கப்பெறுகிறது. ஆர்டிபிசிஆர் பரிசோதனை முடிவுகள் 6 மணி நேரத்தில் கிடைக்கிறது. இருப்பினும் பரிசோதனையில் தொற்று இல்லை என்று கண்டறியப்பட்டாலும் 7 நாட்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ரைட்டன்பட்டி, குளாலர் தெரு, ஓட்டமடம், கோட்டைப்பட்டி, இனாம் கரிசல்குளம், அத்திக்குளம், பாட்டகுளம், அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 20 மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளன. இதனால் பொதுமக்கள் செய்வது அறியாது திகைத்து வருகின்றனர். உடனே அதிகாரிகள் சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்டு வீட்டை சீரமைக்க வழிவகை செய்ய வேண்டுமென பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4.65 ரூபாய் காசுகளிலிருந்து 20 காசுகள் உயர்த்தப்பட்டு 4.85 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் குளிர்காலம் துவங்கிய நிலையில் முட்டை நுகர்வு அதிகரித்துள்ளதாலும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விழாக்களை ஒட்டி கேக் தயாரிக்கும் பணிக்கு முட்டைகள் அதிக அளவு கொள்முதல் செய்யப்படுவதாலும் விலை உயர்ந்துள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். வரும் நாட்களில் மேலும் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புதுக்கோட்டையில் உள்ள ஐயப்பன் கோவிலில் நடைபெற்ற கார்த்திகை மாத விளக்கு பூஜையில் 201 விளக்குகள் ஏற்றப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப பக்தர்களால் திருவிளக்கு பூஜை நடத்தப்படுவது வழக்கம். இதில் 201 தீபங்கள் ஏற்றப்பட்டு சிறப்பு வழிபாடு மற்றும் கூட்டு வழிபாட்டு பிரார்த்தனைகளும் ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை விழாவும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பனை வழிபட்டு சென்றனர். சென்னை புறநகர் ரயில்களில் ஆபத்தான நிலையில் இளைஞர்கள் சிலர் பயணம் மேற்கொள்ளும் அவலம் நடந்தேறி வருகிறது. இந்நிலையில் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம் செல்லும் மார்க்கத்தில் இளைஞர்கள் 2 பேர் ரயிலில் ஆபத்தான முறையில் பயணம் செய்துள்ளனர். பயணத்தின் போது எழும்பூர் ரயில் நிலையத்தை கடக்கும்போது நடைமேடையில் காலை உரசியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். இதுபோன்று பாதுகாப்பற்ற முறையில் பயணிக்கும் நபர்களை கண்காணித்து அறிவுறுத்த வேண்டும் என ரயில்வே காவல்துறைக்கு பயணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தருமபுரி வனப்பகுதியில் உள்ள ஏரி ஒன்று உடைந்ததால் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிப்படைந்துள்ளன. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கீழ்மொரப்பூர் ஊராட்சி தாமலேரிப்பட்டி கிராமம் தென்பெண்ணை ஆறு மற்றும் வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது. இந்த வனப்பகுதியில் சிறிய ஏரி ஒன்று உள்ளது. மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக பெய்த தொடர் கனமழையால் தாமலேரிப்பட்டி வனப்பகுதியில் உள்ள ஏரி நிரம்பியது. இந்நிலையில் ஏரி நிரம்பி உபரிநீர் வெளியேறும் பகுதியில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏரியை ஒட்டியுள்ள சுமார் 100 ஏக்கர் விவசாய நிலங்களில் 5 அடி உயரத்திற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெல், பருத்தி, மரவள்ளிக்கிழங்கு, மஞ்சள் உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கின. மேலும் அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த கரும்பு, நெல் முழுவதும் வேரோடு அடித்துச் செல்லப்பட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே வனத்துறையினர் தண்ணீர் வெளியேறுவதை தற்காலிகமாக தடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஏரி புதுசாக கட்டின பின்னால் இப்போ தான் நிரம்பிருக்கு. இந்த நீர் வந்து எங்கள் ஊருக்கு வந்து ரொம்ப நிலத்தடி நீர் மட்டும் உயர்த்தி கொடுக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தோம். காலையில் நான் பார்த்துட்டு 7 மணிக்கு கூட பார்த்தேங்க, நல்லா தான் இருந்துச்சு. 7:25 இந்த ஏரி உடஞ்சிருச்சுங்க, எல்லா தண்ணியும் கிளம்பி போயிடுச்சுங்க. இந்த தண்ணி போன வேகத்தில் இருக்கிற நெல், கரும்பு எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. 30 விவசாயி பாதிப்பு. இதனால் ரொம்ப ஏமாற்றம், எங்களுக்கு பெருத்த நஷ்டங்க. இது கவர்மெண்ட் கருணை கூர்ந்து எங்களுக்கு இழப்பீடு தரணும். மேலும் இந்த கரையை உயர்த்தி கட்டி சிமெண்ட் கட்டணமாக போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஏரியை கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை நாங்கள் கேட்டுக்கிறோம். சேலத்தில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஏரிக்கரை வலுவிழந்து உடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஏரியின் கரை உடைந்ததால் சுமார் 300 ஏக்கர் விளை நிலங்கள் பாதிக்கப்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் நாழிகல்பட்டி பகுதியில் அமைந்துள்ள துர்கையம்மன் கோவில் ஏரி தொடர் மழையின் காரணமாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்ட போதிலும் ஏரியின் மேற்கு கரை உடையும் நிலை உள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதிகாரிகள் சரிவர ஏரியை கவனிக்காமல் இருந்ததே இந்த நிலைக்கு காரணம் என குற்றம் சாட்டும் அந்த பகுதி விவசாயிகள் வலுவான ஏரிக்கரையை அமைத்து தர கோரியும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் நெல்லை, தென்காசி, தேனி, மதுரை, விருதுநகர், திருச்சி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கரூர், திருப்பூர், நாமக்கல், திண்டுக்கல் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 1 முதல் 8 வகுப்பு மாணவர்களுக்கான வகுப்புகள் இன்று தொடங்கியுள்ள நிலையில் பள்ளிகளில் மேலதாளம் முழங்க ஆசிரியர்கள் மாணவர்களை வரவேற்றனர்.
ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மதியம் வரை மட்டுமே வகுப்புகள் செயல்படும் எனவும் வருகை பதிவேடு உண்டு ஆனால் வருகை கட்டாயம் இல்லை எனவும் புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. 9 முதல் 12 வகுப்புகள் இதுவரை அரை நாள் மட்டுமே செயல்பட்டு வந்த நிலையில் இனி முழுநாள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் கட்டாயம் தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் எனவும் பெற்றோரிடம் அனுமதி கடிதம் பெற்று மாணவர்கள் பள்ளிகளுக்கு வரவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் பொது இடங்களுக்கு செல்ல தடை விதித்து ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் உத்தரவிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா நோய் பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அம்மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு பொது சுகாதார சட்டத்தின்படி கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் பொது இடங்களுக்கு செல்ல அனுமதி இல்லை என்றும் பொது இடங்களான நியாய விலை கடைகள், வியாபார நிறுவனங்கள், சூப்பர் மார்க்கெட், திரையரங்கம், டீ கடைகள், வங்கிகள், பள்ளி, கல்லூரிகள், பூங்காக்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத வணிக நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அளவில் வலுதூக்கும் போட்டியில் தங்கம் வென்ற கல்லூரி மாணவனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே மாடக்குடி ஊராட்சியில் உள்ள பள்ளிவிடை கிராமத்தில் வசிக்கும் கல்லூரி மாணவர் தேசிய அளவில் நடைபெற்ற வலுதூக்கும் போட்டியில் திருவானைக்காலில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர் ராஜசேகரன் முதலிடம் பெற்று தங்கம் வென்றார். கடந்த நவம்பர் 19 ஹைதராபாத்தில் தேசிய அளவில் நடைபெற்ற 53 கிலோ எடையுள்ள ஜூனியர் பிரிவு வலுதூக்கும் போட்டியில் பங்கேற்று முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்றார். வலுதூக்கும் போட்டியில் மொத்தம் 937 பேர் கலந்து கொண்ட போட்டியில் ராஜசேகர் 53 கிலோ எடையுள்ள ஜூனியர் பிரிவில் 395 கிலோ எடையினை தூக்கி முதலிடம் பெற்று தங்கப்பதக்கம் வென்றார். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே அணைக்கரை புனித பிரகாசியம்மாள் திருத்தல திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழா நாட்களில் தினமும் காலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலியும் மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை, மறையுறை, நற்கருணை, ஆசிர் நிகழ்ச்சிகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக 10ஆம் திருவிழாவன்று அலங்கார தேர் பவனி நடைபெறுகிறது. திருவிழா பக்தர்கள் இன்றி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடுமலை அருகே ஜோதிபாளையத்தில் பெய்த கனமழையால் பல ஆண்டுகளுக்கு பின் அந்த பகுதி தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ஜோதிபாளையம் பகுதியில் பலத்த மழை காரணமாக அந்த பகுதி ஓடைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் அப்பகுதி தரைப்பாலம் ஒன்று தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இதனால் அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் பாலத்தை கடக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். ஓடை நீர் வடியாததால் வாகன ஓட்டிகள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளனர். உத்திரமேரூர் அடுத்த சிறுபிணையூர் கிராமத்தில் ஏரியின் மதகுகள் பழுதாகி தண்ணீர் முழுவதும் வெளியேறி வருவதால் விவசாயிகள் கவலையில் மூழ்கியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே உள்ள சிறுபிணையூர் ஊராட்சியில் உள்ள 500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரிய ஏரியில் தண்ணீர் வெளியேற 5 மதகுகள் உள்ளன. இந்நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன் 3 மதகுகள் வழியாக தண்ணீர் கசிய துவங்கியது. மதகை சரி செய்ய வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழையால் மதகுகள் மேலும் சேதமடைந்து வருவதால் தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது. கசிவு ஏற்பட்ட பகுதியில் மணல் மூட்டைகளை அடுக்கி விவசாயிகள் தற்காலிகமாக அடைப்பை சரி செய்ய முயற்சித்தாலும் தண்ணீர் வெளியேறி வருவதால் ஏரி நீர் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். எனவே உடனடியாக மதகுகளை சீரமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
பாபர் மசூதி இடிப்பு தினத்தை ஒட்டி சென்னையில் 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சென்னை முழுவதும் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளன. குறிப்பாக ரயில் நிலையங்கள், தங்கும் விடுதிகள், பஸ் நிலையங்களில் கண்காணிப்பு பணியையும் தீவிரப்படுத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் அரசு கட்டிடங்களுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதேபோல் தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இருக்கன்குடி நீர்த்தேக்கத்திலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறக்க தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் எட்டயபுரம் தாலுகாவில் உள்ள 10410 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் வகையில் உருவாக்கப்பட்ட இருக்கன்குடி நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 5000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் நீர் நிறுத்தப்பட்டதால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். தொடர் மழையின் காரணமாக நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவினை எட்டும் நிலையில் இருந்ததால் 6 ஆண்டுகளுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. மாவட்டத்தில் உள்ள 27 கிராமங்களில் உள்ள 10410 ஏக்கர் அளவிலான விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கன்குடி நீர்த்தேக்கம் இருப்பதாக தெரிவிக்கும் விவசாயிகள் 200க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான குடிநீர் பிரச்சினை என்பதால் தொடர்ந்து தண்ணீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் தண்ணீர் அளவு அதிகரிக்கும் போது நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் திறந்துவிட வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2005 ஆண்டு 6 வருஷம் நிரம்பிச்சு, அதுக்கப்புறத்தான் 2015 நிரம்பிச்சு, 6 வருஷம் கழிச்சு இப்போ தான் நிரம்பியிருக்கு. ஏற்கனவே வந்து வைப்பாறிலிருந்து இருக்கங்குடி வரைக்கும் 11 தடுப்பணைகள் இருக்கு. மந்திக்குளம், சுப்பிரமணியபுரம், அடுத்து கல்குமி, நம்பிபுரம், கீழ்நாட்டுக்குறிச்சி, இது போன்ற 11 தடுப்பணைகளும் வந்து கடந்த 20 நாட்களாக கடுமையான மழை பெஞ்சு தூத்துக்குடி மாவட்டத்தில் எல்லா தடுப்பணைகளும் நிரம்பிருச்சு. இப்போ தண்ணி வந்து நேற்று 6 மீட்டர் வந்துருச்சுன்னு சொல்லி இருக்கங்குடி டேமில் திறந்து விட்டு இப்போ தண்ணி ஒரு 5000 அடி வந்து ராத்திரி திறந்து விட்டுருக்காங்க. காலையில் பார்த்தா தண்ணி நிப்பாட்டிட்டாங்க, அணையின் பாதுகாப்பு நிப்பாட்டிருக்கோன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சொல்கிறாங்க. அடுத்தடுத்து திறந்து விட்டால் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், இல்லைன்னா வல்நாடு கூட்டு குடிநீர் திட்டத்தை நம்பி தான் நாங்கள் வந்து வாழ வேண்டியது இருக்குது. டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி மதுரையில் 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மாநகரில் உள்ள முக்கிய கோவில்கள், விமான நிலையம், பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பஜார்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மதுரை புறநகர் பகுதியிலும் போலீசார் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மதுரை மாவட்ட எல்லைகளில் உள்ள சோதனை சாவடிகளில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் பல மணி நேரம் பெய்த கனமழையால் ராமச்சந்திராபுரம் பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான மல்லி, அழகாபுரி, கிருஷ்ணன் கோவில், பத்ரா இருப்பு, வன்னியம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்துள்ளது. இதனால் அந்த பகுதிகளில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் நிறைந்துள்ள நிலையில் செண்பகத்தோப்பு, மம்சாபுரம், அத்திக்கோவில், சதுரகிரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளுக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளது. காரைக்குடியில் மாநில அளவிலான ஆணழகன் போட்டியில் 32 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் முதன்முதலாக மாநில அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. 55 கிலோ எடைப்பிரிவில் இருந்து 85 கிலோ பிரிவு வரையிலான 11 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. மாநில அளவில் நடைபெற்ற இந்த போட்டியில் தேர்வானவர்கள் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்குடி அருகே மாநகரில் இளைஞர்களால் உற்சாகமாக நடத்தப்பட்ட மாட்டுவண்டி பந்தயத்தில் காளைகள் சீறிப்பாய்ந்தன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மாநகரில் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 70 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. இரு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த பந்தயத்தில் பெரிய மாட்டிற்கு 8 கிலோமீட்டரும் சின்ன மாட்டிற்கு 6 கிலோமீட்டரும் பந்தய தூரமாக நிர்ணயிக்கப்பட்டன. வெற்றி மாடுகள் மற்றும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த வண்டி பந்தயத்தை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். அ
அரியலூரில் வடிகால் ஓடைகள் சரியாக இல்லாததால் சிங்கராயபுரம் கோட்டியால் ஆகிய கிராமங்களில் உள்ள வீதிகள் மற்றும் பொது இடங்கள் ஆறுகளாக மாறியுள்ளன. இரவு அரியலூர் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. சிங்கராயபுரம் கிராமத்தில் வந்து வடிகால்கள் வந்து எல்லாம் சரியா தூறு வராதனால தண்ணீர் அடைத்து ஊருக்குள்ள தண்ணி புகுந்து ஊரில் மாதா குளம்லாம் தண்ணியில் மிதக்கிற மாதிரி தண்ணி சுற்றி நிற்கிது. ஊரில் வீடுகளுக்கும் உள்ள தண்ணி போகுது. மக்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாத படாத அவசைகள் இன்னல் படுறாங்க. உடனே இது அரசாங்கம் வந்து இந்த வாய்க்காலெல்லாம் தூர்வாரி தண்ணீர் உடனடியாக வடிந்து நல்ல முறையை சீர் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வேதாரண்யம் ஆறுகாட்டுத்துறையில் நகராட்சி வார்டுகளை மாற்றியமைத்து தேர்தல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சியைச் சேர்ந்த ஆறுகாட்டுத்துறை மீனவர் கிராமத்தில் இரு நகராட்சி வார்டுகள் உள்ள எல்லைகளை மாற்றியமைக்கப்பட்டுள்ளதை கண்டித்து போராட்டம் நடத்தவும் முடிவு செய்துள்ளனர். கன்னியாகுமரி வழியாக இரண்டு சொகுசு வாகனங்களில் கேரளாவுக்கு கடத்த முயன்ற 2.5 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட ராஜவேல் மற்றும் விமல் ஆகிய இருவரை பிடித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் கல்லணையில் வாகன சோதனையின்போது ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேரை காவல்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது அவர்கள் தோகூர் காவல் உதவி ஆய்வாளர் ஐயாப்பிள்ளையை தாக்கிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். அதில் நரேஷ், ராஜு, வினித் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். குறிப்பாக அரியலூர், நாகப்பட்டினம், திருவண்ணாமலை, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் தீவிர வாகன சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் கஞ்சா உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்ததாக 10-க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் மட்டும் 163 கிலோ கஞ்சா மற்றும் விற்பனைக்கு பயன்படுத்திய 3 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 2,500 ரூபாய் பணம் உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக 107 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெருகி வரும் போதைப் பொருட்களை தடுக்க அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது.